Hello friends, welcome back to my channel. Friends, in this video, we will talk about the bioenzyme. We will see how we are ready to do this. We will see how we are ready to do this. We will see how we are ready to do this. We will see how we are ready to do this. Friends, let's see. Kitchen waste பயன்படுத்தி நம்ம வீட்லயே நிறைய விதவிதமான பயோ என்சைம் ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரூட் பீல்ஸ், வெஜிடபிள் பீல்ஸ் இது எல்லாத்தையுமே ஒண்ணா கலந்து நீங்க ஒரே விதமான பயோ என்சைம் ரெடி பண்ணி வெச்சுக்கலாம். இல்ல உங்ககிட்ட டைம் இருக்கு அப்படினா நீங்க தனித்தனியா வெஜிடபிள் பீல்ஸ் தனியா அதே மாதிரி ஃப்ரூட் பீல் தனியா நீங்க பயோ என்சைம் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க இத ரெடி பண்ணிக்கலாம். In the first bottle, there are banana peels. In the peels, you can use all of the peels. Especially rose plant, you can use all of the peels. 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 Vegetable peels. Friends, ana in the bioenzyme, mulsa ready agarathukku 90 naatkal agum. Vaanga ipo idu eppadi nama ready pannu apdindratha paathiralam. இந்த பயோ என்சைம் நம்ம ரெடி பண்றதுக்கு நமக்கு மூடி நல்ல டைட்டா ஆக்குற மாதிரி நம்ம கண்டிப்பா ஒரு பாட்டில் தான் எடுத்துக்கணும். அந்த பாட்டில் பாத்தீங்கன்னா அடில குமிழ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. பயோ என்சைம் ரெடி பண்றதுக்கு அதுக்கான ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1:3:10 தான் இதுக்கான ரேஷியோ. அதாவது நீங்க எந்த பாத்திரத்துல நாட்டு சக்கரை இல்ல வெல்லம் அளந்து எடுத்துக்கிங்களோ அதே பாத்திரத்துல நம்ம 3 மடங்கு காய்கறியோட தோல் எடுத்துக்கணும் இல்ல பழத்தோல் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அதே கிண்ணத்துல அளந்து 10 மடங்கு தண்ணி வந்து பாட்டில்ல சேர்த்துறணும். Friends, நான் மறுபடியும் சொல்றேன் இதுக்கான அளவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க மண்டை வெல்லமோ இல்ல நாட்டு சக்கரையோ புதுசா தான் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட பழசு இருக்கு இல்ல வேஸ்டா போற மாதிரி இருக்குனா நீங்க அத கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாம். Friends, இது நீங்க first time prepare பண்ணும்போது இதுக்கான process கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஒரு முறை இத ரெடி பண்ணிட்டு உங்களோட மாடி தோட்டத்துல பயன்படுத்தும்போது இதுக்கான ரிசல்ட் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் பயோ என்சைம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிச்சன்லேருந்து சமைக்காமல் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பீல்ஸும் நம்ம பயன்படுத்தி பயோ என்சைம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பயோ என்சைம் நீங்கள் ரெடி பண்ணும்போது இதில் நீங்கள் என்னென்ன சேர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இது மட்டும் நம்ம கண்டிப்பாக இதில் சேர்க்கவே கூடாது. இந்த பயோ என்சைம் ரெடி பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் 2 லிட்டர் கேன் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் அளவுக்கு தான் நீங்கள் பயன்படுத்தியிருக்க எல்லா பொருளுமே நீங்கள் அதில் சேர்க்கணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம கேப் விட்டுறணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விதமான கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பயோ என்சைம் ரெடி பண்ணி முதல் 1 மாதம் வரைக்கும் இதில் அதிக அளவில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேஸை நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு மூடியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடக்கூடாது. மெதுவாக மூடியை லூஸ் பண்ணிவிட்டு அந்த கேஸ் எல்லாம் வெளியேறினதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நல்லா டைட் பண்ணி வச்சிடணும். 2வது மாதத்துலேருந்து நீங்கள் 3 நாளைக்கு ஒருக்கா அந்த மூடியை லைட்டாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கேஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து டைட் பண்ணி வச்சிடலாம். அடுத்தடுத்து இதில் வந்து பயோ என்சைம் ரெடியாக ரெடியாக நம்மளுக்கு கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகாத போது நம்ம வாரத்துக்கு 1 முறை இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் போதும். நம்ம எப்போதுமே வந்து இந்த பயோ என்சைம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகாமல் அந்த மூடியை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடவே கூடாது. ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டைட் பண்ணி வச்சிடணும். முதல் 1 மாதத்துக்கு கண்டிப்பாக நம்ம அதில் இருக்கிற கேஸை வந்து தினந்தோறும் ரிலீஸ் பண்ண மறந்துடவே கூடாது. அதே மாதிரி இந்த பயோ என்சைம் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். 90 டேஸ் கழித்து இந்த பயோ என்சைம் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு பாட்டிலில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மூடி நம்ம கலந்துட்டு வேர் வழியாக எல்லா விதமான செடிகளுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இலைகளுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் டைத்தில் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml பயன்படுத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்க இந்த பயோ என்சைம் நீங்கள் வேர் வழியாகவும் பயன்படுத்தலாம் இல்லை இலைகளுக்கு மேலேயும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பயோ என்சைம் 1 முறை நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் ரெடி பண்ணி பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் பயோ என்சைம்லே நம்ம பூச்சி வெரைட்டி எப்படி ரெடி பண்ணோம், என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், வந்தே மாத்ரம்.